பொதுவாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற நடிகை நடிகைகள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறாங்க. பட் இந்த சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்திலேயே ரொம்ப பாப்புலராக இருந்தவங்க தான் நம்ம ஜோதிகா அவங்க. இப்போ நம்ம ஜோதிகா அவர்கள் சோஷியல் மீடியா பக்கம் காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னோட பேஜை ஸ்டார்ட் பண்ணி சோஷியல் மீடியா பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்க நம்ம ஜோதிகா அவர்கள். நிறைய ஃபேக் அக்கௌண்ட்லாம் இருக்குது. ஸோ இதுக்கும் ஃபேக்காக இருக்குன்னு பார்த்தா இல்லை, இன்ஸ்டாகிராம் இதை வெரிஃபை பண்ணி ப்ளூ டிக்கிங் கொடுத்துருக்குது. ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 hourலேயே 1 million ஃபாலோவர்ஸை இவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, தண்டை ஹிமாலயாவுக்கு போன ஃபோட்டோஸ் தான் போட்டுக்கிறாங்க. ஹிமாலயாவில் இந்தியன் ஃப்ளாக் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸாக போட்டுக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபேமிலியோட போயில அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடையோ யாரோட தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபோட்டோஸை போட்டு கீழே போட்டுருக்காங்க, ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஆன் சோஷியல் மீடியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், லாட் ஆஃப் பாசிட்டிவ் டு ஷேர் ஃப்ரம் மை லாக்டவுன் டயரி. ஸோ லாக்டவுன் டைமில் இவங்க வீட்டில் இருக்காமல் ஊர் சுற்றிக்கான்னு நினைக்கிறேன். கூடவே அட் ஹிமாலயா ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே த பியூட்டிஃபுல் காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் என்று நிறைய போட்டிருக்காங்க. கூடவே லைஃப் இஸ் ஓன்லி எக்ஸிஸ்டன்ஸ் அன்லெஸ் வி ஸ்டார்ட் லிவிங் இட் என்று லைஃபை என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லாக்டவுன் டயரிஸ்ன்னு நிறைய வரப்போதும் நினைக்கிறேன் இந்த பேஜில். அதுக்கு நம்ம சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மை பொண்டாட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் என்று அவரும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பொதுவாக ஜோதிகா அவர் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய படங்கள் நடிச்சுட்டு வராங்க. அதாவது பெண்களை முக்கியத்துவம் படுத்தும் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு வர்றாங்க. படங்கள்லையும் பிஸியாக இருக்கிறாங்க. இப்படி ட்ரிப்புகள் நிறைய போகிறாங்க. சோஷியல் மீடியா பக்கமும் கொஞ்சம் ஆக்டிவில் வந்திருக்கிறாங்க போல இடக்கு. வீட்டு வேலைகளை யாருக்கு வணிப்பான், நம்ம சூர்யா சருக்கு வர பட வாய்ப்புகள் பெருசாக இல்லை. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு ஜோதிகாவை எவ்வளோ பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் சோஷியல் மீடியா பக்கம் வராத பிரபல்யமான நடிகர் நடிகர்கள் யார் வந்தால் நல்லா இருக்குமேண்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சி ஃப்ரெண்ட்ஸ்.